வணக்கம் மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக விசிட்டுக்கே போயிடலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா? இப்போ நிறைய பேர் எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் வரப்போகுது கரெக்டாக. இப்போ என்னென்னா, நம்மளுக்கு இது வரலாம் எஸ்ஐயில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இப்போ எழுத போகிறதுக்கும் இதுக்கப்புறம் வர போகிறதுக்கும் இனிமேல் இருக்க தான் போகுது சரிங்களா. இப்போ குரூப் எழுதுனீங்களுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா, குரூப் எக்ஸாமில் தமிழுங்கிறது ஒரே தமிழுங்கிற எல்லாமே ஒரே பேப்பரில் வந்துடும். இப்போ நம்மளுக்கான பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்ஐக்கு தமிழ் வந்து மார்னிங் டைமு, அதாவது காலையில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாமும் இருக்குது. அப்படி தான் நம்ம பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ நம்ம டெஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்களே, அதவும் அதே மாதிரி அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிங்க. இப்போ தமிழ் டெஸ்ட் வர அன்னைக்கு தமிழை வந்து காலையில் டைமில் போட்டு பாருங்கள், அதே மாதிரி மெயின் எக்ஸாம் அன்னைக்கு மதியான டைம் போட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போவே நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க, புரியுதுங்களா? ஏன்னா இப்போவே அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக எக்ஸாம் ஈஸியாக இருக்குமோ கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, மதியானத்துக்கு மேலே சில பேர்த்துக்கு சாப்பிட்டு அந்த உண்டை மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சலுப்பாக இருக்கலாம். அப்போ வந்து இங்கே அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பழகிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும், அந்த அட்மாஸ்பியர் ஈஸியாக உங்களால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டெஸ்ட்டு. இப்போ இந்த கொஞ்ச நாள் அது யூஸ் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு சரிங்களா. அடுத்த ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம டெஸ்ட்டு போடுறீங்கள, நம்ம டெஸ்ட்டை வந்து நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணி ஒரு பேப்பரில் ஏபி அந்த கொஸ்டின் நம்பர் எழுதி ஆன்சர் மட்டும் ஏபிசிடியான எழுதிட்டு வருவீங்க, இல்லை சில பேர் அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கொஸ்டின் பேப்பர்லேயே டிக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு டிஎன்பிசி பொறுத்தவரலும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம் பொறுத்தவரலும் எல்லாமே ஓஎம்ஆர் தான். நீங்கள் ஓஎம்ஆருங்கிறப்ப நீங்கள் ஓஎம்ஆர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஓஎம்ஆரில் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ தப்பு ஏதோ ஒரு கொஸ்டின் தப்பாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அங்கே கொஸ்டின் அதே கொஸ்டின் அங்கே வரும்னு சொல்ல, அந்த என்ன சொல்ல அந்த ஏபிசிடிஇயில் வரது ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணப்போனால் அந்த தப்பெல்லாம் அங்கே போய் கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக மெயின் எக்ஸாமில் தான் போய் அங்கே போய் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா டக்குன்னு மாற்ற முடியாது, ஏன்னா ஓஎம்ஆர் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை அழிக்க முடியாது கரெக்டாக. இப்போ ஏன் அப்படி இதை சொல்கிறேன்னா, நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன். அப்போ தான் அப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து ஓஎம்ஆரில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் ஓஎம்ஆர் சீட்டு எனக்கு அது பெருசாக தெரியாது, நான் ப்ராக்டிஸும் பண்ணதில்லை. அப்போ நான் போகிறப்ப ஓஎம்ஆர் சீட்டில் போய் எழுதுறப்ப ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன், ஒரு 50வது கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 50வது கொஸ்டினோட ஆன்சர் ஏ. நான் என்ன பண்ணேன், அது கொஸ்டின் பார்க்காம 51வது இதில் போய் ஏன்னு ஷேடோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்லாம் அப்படியே அதுக்கடுத்து கீழே கண்டினியூஸாக ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் கரெக்டு. இப்போ ஆன்சர் கரெக்டாக இருந்தால் என்ன ஆகும், அந்த கொஸ்டினை நான் ஷேட் பண்ண இடம் தப்பு இல்லை, அப்போ அது அந்த அஞ்சு கொஸ்டினும் அப்படியே போச்சு அவுட்டா. அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது என்னென்னா, கப்பற்படையில் ஒன்று இப்படி தான் நடந்தது. இது நம்ம ஓஎம்எஸ் சீட்டில் ஏபிசிடிஇ வரலாம் ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக, ஆனால் அங்கே என்னென்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து ஏபிசிடி ஆப்ஷன் இது 4 தான் இருந்தது. நான் அங்கேயும் என்ன பண்ணேன், ஆப்ஷன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் டிங்கிறதுனால லாஸ்ட்டில் தானே டி இருக்குது, நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணேன், லாஸ்ட்டில் இ இருக்கிறத கவனிக்காமல் லாஸ்ட் இடின்னு நினச்சி செட்டப் பண்ணியிருக்கேன். இப்படி நிறையா தப்பு நான் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? அதுக்காக தான் பேசு நான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கே போய் அதை மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டு டேரெக்டாக அங்கே தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தப்பை கரெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்ஸ் ஓஎம்ஆர் சீட்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அழிக்கிறது கஷ்டம் கரெக்டாக. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே தப்பு பண்ண தப்பில் இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக கரெக்டாக எழுதுற எல்லாரையுமே நான் தப்பு பண்ணி கற்றுக்குங்க நான் சொல்ல வரல, பட் நான் சொல்கிறது ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நம்மளை லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு இருக்க வேண்டியதாக நம்மளை எங்கேயோ கீழே கொண்டாந்து விட்டுரும், புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறது, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினா இந்த கொஸ்டினோட நம்பரு 52 கொஸ்டின் நம்பர்னா இதுக்கோட ஆன்சர் அப்படி இங்கேயே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணணும்னா உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை எடுத்துக்கும். நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் மைண்டும் அதே இதில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டே என்ன பண்ணுவோம், 52வது கொஸ்டினா இது 52வது கொஸ்டின் நம்பர் தான் கரெக்டு, இதுக்கு ஆன்சர் ஏவா ஏ தான் கரெக்டு, ஏ அப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் அது கரெக்டாக தான் போகும், புரியுதுங்களா? அதுக்காகவே அதுக்காக தான் இங்கிருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நிறைய லைஃப்பில் அது மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் ஓஎம்ஆர் சீட்டில், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு சப்போஸ் இப்போ ஓஎம்ஆர் சீட்டு இல்லை அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஓஎம்ஆர் சீட்டோட சும்மா சாம்பிள் ஒன்று போட சொல்கிறேன்,
அதை பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. வேறு அவ்வளோதாங்க, இதுதாங்க மெயினான ரெண்டு விஷயம் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், கன்வே பண்ணிட்டேன். சரி எல்லாம் ஒழுங்காக பண்ணிங்க, சரி பாய்.